பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே அதிமுக சார்பில் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டு இன்று 50வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் 1972 ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அதிமுக என்ற அரசியல் கட்சி தொடங்கப்பட்டு 49 ஆண்டுகள் நிறைவடைந்து 50ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பொன்விழா ஆண்டை தமிழகம் முழுவதும் இன்று அதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவி ஜெயலலிதா ஆகியோர் உருவப்படத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன், ஆலங்குளம் முன்னாள் எம்எல்ஏ பி ஜி ராஜேந்திரன், மாவட்ட அவைத் தலைவர் சண்முகசுந்தரம் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக ஆலங்குளம் வருகை தந்த மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியனுக்கு கட்சியினர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவி ஜெயலலிதா ஆகியோர் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆலங்குளம் பேரூர் கழக செயலாளர் கே பி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். பொதுக்குழு உறுப்பினர் பாண்டியராஜன், மாவட்ட துணை செயலாளர் பசுவதி, ஒன்றிய செயலாளர்கள் பாலகிருஷ்ணன், இருளப்பன், அருவேல் ராஜ், பேரூர் கழக துணை செயலாளர் கணேசன், மாவட்ட இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை சுபாஷ் சந்திரபோஸ், சேர்ம பாண்டி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் காத்தவராயின், வக்கீல் சாந்தகுமார், சார்பு அணி செயலாளர்கள் எம்ஜிஆர் மன்றம் சாலமோன், அம்மா பேரவை தனபால், ஐடி விங் செயலாளர் நிக்சன், துணைத் தலைவர் சாலமோன், வார்டு செயலாளர்கள் சத்யராஜ், செந்தில், முருகன், முத்துராஜ், நேரு, தங்கசாமி, ஐசக், சேகர், பெரியபாண்டியன், நல்லூர் மிக்சி முருகன், மகளிர் அணி நிர்வாகிகள் அன்னக்கிளி மீனா உட்பட அதிமுக மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆலங்குளம் அம்பை சாலையில் கட்சி கொடி ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கப்பட்டது. Thank you.